கடன் தீரணும். ஐஸ்வர்யம் வரணும் சார் வீட்டுக்கு. வீட்டில் ஏதோ ஐஸ்வர்யமே இல்லாத மாதிரி இருந்தது. முந்தியெல்லாம் கோயிலுக்கு ரெகுலராக போயின்னு இருப்பேன். எங்கள் ஆற்றுல செல்வந்தர் யார் திருஷ்டி போட்டுதோ, கடைசியில் பார்த்தா என் வீட்டிலையே யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறா. பணம் இல்லைன்னு நிறைய காசு வரணும், சந்தோஷமாக இருக்கணும், ஐஸ்வர்யம்னா எல்லாமே சேர்ந்து வரணும். இதுக்கு என்ன பண்ணுறது, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் குத்து விளக்கு வச்சுருப்பேன், பசு நெய் சுத்தமான நெய் அழகாக ஏற்றி அஞ்சு திரியை போட்டு ஏற்றிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் ரெண்டையும் சேர்ந்து கலந்துக்கோங்க. மல்லி புஷ்பத்தை கையில் வச்சுக்கோங்க. நான் சொல்கிற மந்திரத்தை அழகாக அந்த மல்லி புஷ்பத்தினாலையும் கொஞ்சம் அந்த மஞ்சள் குங்குமத்தை கலந்து வச்சதுனாலையும் அந்த விளக்குக்கு திருவிளக்குக்கு பூஜை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிள்ளையார் நன்னா பிரார்த்தனை பண்ணிட்டு, பிள்ளையாரப்பா எல்லா கஷ்டங்களும் போகணும்னு நல்லா பிரார்த்தனை பண்ணி, பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணி தீபாவளி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஓம் சகல ஐஸ்வர்ய தாரிணே நமஹ, ஓம் சகலைஸ்வர்ய தாரிணே நமஹ, ஓம் சகலைஸ்வர்ய தாரிணே நமஹ. நேரம் நிறையா இருந்தால் 108 தடவை, நேரம் குறைவாக இருந்தால் 16 தடவை அழகாக பண்ணிவிட்டு, பால் பாயசம், எனக்கு பால் பாயசமெல்லாம் வைக்க தெரியாது சார் அப்படின்னு சொன்னால், பாலில் பனக்கழுக்கண்டு போட்டு நைவேத்தியம் பண்ணி தீபாவளி பண்ணி பண்ணுங்கள். இதை டெய்லி பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம், இல்லை வெள்ளிக்கிழமை பண்ணிக்கிறது உங்கள் விசேஷம். இதை கால அளவு வேண்டாம். உங்களுக்கு பண புழக்கம், வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் கிடைக்கிற வரைக்கும் இதை எப்பவுமே பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த மஞ்சள் குங்குமத்தை என்ன பண்ணணும், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் பூஜை பண்ணும்போது எடுத்து அதை செடியில் போடலாம், இல்லை ஒரு கவரில் வச்சு டெய்லி நெத்தியில் எடுக்கலாம். சர்வ ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுக்கு இந்த ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ். வேல் வேல் முருகன், ஸ்ரீவேல் முருகனுக்கு கரகரோகர்.